பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜ்பவனில். அவர்கள் சந்தித்து விட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசுவாங்க. இந்த சொல்லி உங்களை சொல்லிடுறேன், சொல்ல மறந்துட்டேங்கன்னா. இது முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழகத்தினுடைய ஊழல் அமைச்சராக, ஊழலுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு ஆளுநர்கிட்ட போய், நீங்கள் இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் கேபினெட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வலியுறுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்றிருக்கின்றார்கள். காரணம், சுப்ரீம் கோர்ட்டில் 2 நாட்களுக்கு முன்பு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இது வந்து இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எங்கேயும் வந்தது கிடையாது, இந்தியாலேயே நடந்தது கிடையாது. 2011-14 வரை தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அரசு பணி. அதற்கு பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸரை எஃப்ஐஆர் போடுறார். அதை காவல்துறை விசாரிக்குது. இடையில் அவருடைய பிஏ ஒரு புரோக்கர், இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய தம்பி அசோக் அவர்கள், 4-5 பேர் மெயின் அக்யூஸ்டாக போட்டு எஃப்ஐஆர் எல்லாம் முடிவு பண்ணி சார்ஜ் ஷீட்டெல்லாம் போடுறாங்க. இந்த கேஸை பற்றி முதன் முதலாக பேசினதே ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இருக்கிற திமுகவினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் துறையினுடைய ஊழலை பற்றி முதன் முதலாக பேசியவர். அதன் பின்பு 2021 முன்பு சென்னை ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் போட சொல்கிறாங்க ஐஓவை, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் காவல்துறை, அவரும் அஃபிடவிட் போடுறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, இதுதான் எவிடன்ஸு, அமைச்சர் நேரடியாக பெயர் அவரே கொடுத்து இந்த பதவியில் வந்து போட்டிருக்காங்க எல்லாம். அதன் பின்பு விசித்திரமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாரெல்லாம் குற்றம் சுமத்துனாங்களோ அவங்கெல்லாம் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த காசை செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டாக திருப்பி கொடுத்துட்டாரு, வாங்கின காசெல்லாம் பக்காவாக கொடுத்துட்டாரு, அதனால் இந்த கேஸை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த 2011-14 டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பொறுப்புகளுக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்க ஒரு 2 பேர், ப்ரைவேட்டாக ஒரு 2 பேர் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய், இந்த தீர்ப்பு என்பது எப்படிப்பட்ட தீர்ப்பு, இதை உடனடியாக இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் இதை கண்டம் பண்ணணும், அமல்படுத்தக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் போன பிறகு நீதியரசர்கள் அப்துல் நசீர் அவர்கள் தலைமையிலான பெஞ்சு நேற்று அற்புதமான ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை முழுமையாக படிக்கும் பொழுது எப்படி மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கின்றார்கள், அமைச்சருக்கு கொட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று தெரியும். இந்தியாவிலே முதன் முதலாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் காசு வாங்கியதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள், காசு கொடுத்ததா 2 பேர் ஒப்புக்கொண்டிருக்காங்க, காசை வாங்கி கொடுத்தன்னு ஒரு புரோக்கர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அதாவது நாங்களே மனசு மாறிட்டோம் கேஸ் போடாதீங்கன்னு இவங்களே ஹைகோர்ட்டில் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இதை விட எவிடன்ஸ் என்ன வேண்டும். அனைத்து விதமான தரவுகளையும் பார்க்கும் பொழுது ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக தமிழக அரசு காவல்துறை சார்ஜ்ஷீட் போடணும், தப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த கோர்ட்டில் அதற்காகத்தான் கவர்னரை பார்க்க போயிருக்காங்க. 3 அப்சர்வேஷன் கோர்ட் சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கும் அவர்களுடைய பிஏக்கும் எந்த தொடர்பும் இல்லை, பிஏ தான் பணம் வாங்கினாரு சண்முகம் என்பவர், அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னதை சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்கு. தமிழ்நாடு அரசு காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது 2021 முன்பு எந்த இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு செந்தில் பாலாஜி பிஏ அனுப்பிச்சிருந்தாரோ அந்த இமெயில் ஐடி வந்து செந்தில் பாலாஜினுடைய பிஏது, செந்தில் பாலாஜிக்கும் அந்த இமெயில் ஐடிக்கும் தொடர்பு இருக்குன்னு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் படி ஐஓ அஃபிடவிட் கொடுத்துருக்கும் பொழுது எப்படி அந்த பிஏக்கும் இந்த செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பிசி ஆக்டில் செக்ஷன் போடணும், ஏன் போடவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கேபினெட்டில் இந்த அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றார், ஊழல் மேல் ஊழல் மறுபடியும் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்பது நேரடியாக முதலமைச்சருக்கே வைக்கப்பட்ட ஒரு கொட்டு. அதனால் தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த அமைச்சரை வந்து ரிசைன் பண்ணணும்,
நீங்கள் இந்த வேலைக்கு பொருத்தமானவர் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் பேசினார், நாங்கள் வந்தவுடன் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். ஆனால் கூடவே இந்த அமைச்சரை வைத்து மறுபடியும் ஊழல் செய்வதற்கு வழிவகை செய்து அவர் செய்திருப்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கே எதிரானது.